வணக்க மக்களே, நான் தான் உங்கள் பி ரேஷ்னலிஸ்ட் யுவஸ்ரீ பேசுகிறேன். சரி, வாலிபர்கள் எல்லாத்துக்குமே வெறும் உற்சாகம், துணிவு, தியாக புத்தி மாத்திரம் இருந்தால் போதாதுங்க. நன்மை எது தீமை எது அப்படிங்கிற அறியற குணம் இருக்கணும். ஆராய்ந்து ஊர்ந்து பார்க்குற தன்மையும் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த வாலிபர்கள் பொதுவில் பயன்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் இல்லைன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் என்னாகும்னு. ரொம்ப கஷ்டம் இல்லை? எவ்வளோ அழகாக நம்ம பெரியார் சொல்லியிருக்காரு, நன்மை தீமையை பகுத்தறியணும் அப்படிங்கிறத. சரி, இன்னைக்கான எபிசோட் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் நம்பர் 15. எபிசோட் டைட்டில், பிரிந்தவர் கூடினால் பேரின்பமே. ஒரு மனுஷன் என்னதான் எதிர்நீச்சல் போட்டாலும் வாழ்க்கை அப்படிங்கிற வெள்ளம் அந்த மனுஷனை தன்னோட போக்குக்கு இழுத்து செல்ல தான் விரும்பும். அதே மாதிரி தான் நம்ம ராமசாமியோட கதையும். துறவியா போகணும்னு ஆசைப்பட்ட ராமசாமி இப்போ அதில் தோத்து போய் எள்ளூரில் நிற்கிறாரு. அங்கு தன்னோட நண்பரான சுப்பிரமணிய பிள்ளையோட வீட்டை தேடி வந்திருக்காரு. வீட்டையும் கண்டுபிடிச்சிட்டாரு. முதல்ல ராமசாமியை அவருக்கு அடையாளமே தெரியல, அதாவது சுப்பிரமணிய பிள்ளைக்கு அடையாளமே தெரியல. பிறகு புரிஞ்சிச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் அன்போட வரவேற்று உபசரிச்சார் ராமசாமியை. ராமசாமி வீட்டை விட்டு புறப்பட்டு வந்து காசில பட்ட கஷ்டம் எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் சொல்கிறாரு சுப்பிரமணிய பிள்ளைக்கிட்ட. அதுக்கு சுப்பிரமணிய பிள்ளை, உங்களுக்கு எப்போ ஊருக்கு போகணும்னு தோணுதோ நீங்கள் அப்போ போகலாம், அது வரைக்கும் என் வீட்லேயே இருங்க அப்படின்னு அன்போட சொல்கிறாரு. ஒரு நாள் ராமசாமி சுப்பிரமணிய பிள்ளையை கூட்டிட்டு கடை வீதியை பார்க்க போகிறாரு. அங்கே எல்லூர் கடை வீதியை பார்த்துட்டு போன ராமசாமிக்கு ஈரோடு மண்டிக்கடையை பார்க்கறது மாதிரியே இருந்துச்சு. பலதரப்பட்ட நவதானிய கடைங்களையும் வரிசையான அரிசி மண்டி கடைங்களையும் ஜனங்களையும் பார்த்துட்டே போன ராமசாமிக்கு மலரும் நினைவுகள் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, வியாபார எண்ணமும் தலை தூக்குச்சு. எதிரில் இருந்த ஒரு எள்ளு விற்கிற கடைக்கு போனாரு, அதாவது செசமி. அந்த ஊர்ல விலை எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட விலையை கேட்கிறாரு. அந்த கடையோட சொந்தக்காரரான ஸ்ரீராமுலு விலையை சொன்னார். அவருக்கு ராமசாமி எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம், ஆனா அவருக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரல. விலையை கேட்ட ராமசாமி தன்னோட கையில் இருந்த எள்ளை மறுபடியும் மூட்டையிலேயே போட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே நடந்து போறாரு. இது ஸ்ரீராமுலுக்கு என்னமோ ஒரு மாதிரி இருந்துச்சு. உடனே போய் சுப்பிரமணிய பிள்ளைகிட்ட கேட்கிறாரு, இவர் யாரு அப்படின்னு விசாரிக்கிறாரு. சுப்பிரமணிய பிள்ளை விவரமா எடுத்து சொல்றாரு. சொன்னதும் நம்ம ஈரோட்டு நாயக்கர் மகனா அப்படின்னு ராமசாமியை வியப்போட பார்க்குறாரு ஸ்ரீராமுலு. ராமசாமி தன்னோட கடைக்கு சரக்கு வாங்காமல் போனது ஸ்ரீராமுலுக்கு மனசுல ஏதோ ஒரு கஷ்டமாகவே இருந்துச்சு. அன்னைக்கு இரவே வெங்கடப்ப நாயகருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு ஸ்ரீராமுலு. என்ன எழுதுறாருன்னு பார்க்கலாம் வாங்க. தாங்கள் என் கடையில் பல வருஷங்களாக எள்ளு வியாபாரம் செய்கிறீர்கள். இந்த தடவை தாங்கள் வராமல் தங்கள் மகனை அனுப்பியதால் என் கடைக்கு அவர் வந்தும் பேரம் கூட பேசாமல் வேறு கடைக்கு போய்விட்டார். இது எனக்கு வருத்தமாக இருக்கிறது இப்படின்னு ஸ்ரீராமுலு கடிதம் எழுதியிருக்காரு. மகனை பல ஊர்களில் தேடி அலைஞ்சும் கிடைக்காம இருந்த வெங்கடப்ப நாயகருக்கு ஸ்ரீராமுலுவோட கடிதம் புதையல் மாதிரி இருந்துச்சு. மகிழ்ச்சியா இருந்தாரு. தன்னை மறந்து மனைவி மருமகள் எல்லாரோட பேரையும் உரக்க சொல்லி அழைக்கிறாரு. என்னோட மகன் இருக்கிற இடத்த பெருமாள் காட்டிட்டாரு, தெய்வம் நம்மளை கைவிடல அப்படின்னு உணர்ச்சி பொங்க உற்சாகத்தோட கத்துறாரு. அன்னைக்கு இரவே வெங்கடப்ப நாயகர் தன்னோட நண்பர் ஒருவரோட எல்லூருக்கு புறப்படுறாரு. வியாபாரி ஸ்ரீராமுலுவோட உதவியோடையும் சுப்பிரமணிய பிள்ளையோட வீட்டுக்கு போயிடுறாரு. வெங்கடப்பரை சுப்பிரமணிய பிள்ளை அன்போட வரவேற்று உபசரிக்கிறாரு. வெங்கடப்ப நாயக்கர் வந்ததுமே சுப்பிரமணியம் என் மகன் எங்க அப்படின்னு கேட்கிறாரு. சுப்பிரமணியத்துக்கு பக்கத்துல இருந்த ராமசாமிய வெங்கடப்ப நாயகருக்கு அடையாளமே தெரியல. இதோ நான் தான் அப்பா அப்படின்னு தன்னோட நெஞ்சு தொட்டு சொல்றாரு ராமசாமி. குரலை கேட்டதும் தன்னோட அருகில இருந்த மகனை வாரி அணைச்சுக்கிறாரு வெங்கடப்ப நாயகர். அவரோட விழிகள்ல கண்ணீர் பெருகி நிக்குது. செல்லமா வளர்த்த பிள்ளை இப்படி ஆகிட்டானேன்னு நினைக்கிறாரு. உடல் இழைச்சு மீசையை எடுத்து உருமாறி போயிருந்த தன்னோட மகனோட உச்சியில முத்தமிட்டுறாரு வெங்கடப்ப நாயகர். அவன் தன்னை விட்டு போனதுல இருந்து அன்று வர அவரை தேடி அலைஞ்ச ஊர்களை பத்தியும் அனுபவிச்ச வேதனைகளை பத்தியும் வெங்கடப்ப நாயகர் சொல்லி அழுகிறாரு. உனக்கு தெரியுமா, நீ போனதுல இருந்து உன்னோட அம்மா படுத்த படுக்கையாகிட்டா,
எங்களை எல்லாம் விட்டுட்டு எங்க போயிருந்த ராமா அப்படின்னு வெங்கடப்ப நாயகர் குரல் தழுதழுக்கு கேட்கிறாரு. அப்பா, நான் துறவியாக வேணும் தான் காசிக்கு போனேன். ஊர்ல நம்முடைய அன்னச்சத்திரத்துல எவ்வளவோ பேர் சாப்பிடுறாங்க. காசையில எனக்கு ஒருவேளை சாப்பாடு கிடைக்கல, தெருவுல பிச்சை எடுத்தேன், எச்சில சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல சொல்ல ராமசாமி அழுதுட்டாரு. இதை கேட்டுட்டும் பார்த்துட்டும் இருந்த வெங்கடப்ப நாயகரும் அழுதுட்டாரு.